உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். மா, நான் என்னைக்குமே உங்களுக்கு துரோகம் பண்ணதில்லம்மா. அஞ்சல் இந்த வீடியோ உங்ககிட்ட காட்ட வேணாம்னு சொன்னா நான் தான் நீங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நினைச்சு அந்த வீடியோ உங்ககிட்ட காட்டினேன். இன்ஸ்பெக்டர், பக்கத்துல இருக்கிறாள அவளை சேர்த்து எடுத்துட்டு போங்க. எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டே அவதான். ஐஸ்வர்யாவுக்கு துரோகம் பண்ணவங்க ஒருத்தர் கூட இந்த வீட்டுல இருக்க கூடாது. மிஸ்டர், வரீங்களா இல்ல அடிச்சு இழுத்துட்டு போவா? ராஜா, நீ தைரியமா போ. நீ எந்த தப்பும் பண்ணல. நான் பின்னாடியே வரேன். போ. சரிப்பா, வாங்க இன்ஸ்பெக்டர், போலாம். மேடம், நீங்க ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துருங்க. உங்களால வர முடியலனாலும் வேற யாரையோ கொடுத்து அனுப்புங்க. ஓகே, நீங்க போங்க இன்ஸ்பெக்டர். அம்மா கிட்ட நான் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு வரேன். மிஸ்டர், வாங்க. சார், 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 ராஜா எந்த தப்பும் பண்ணல சார். ராஜா, நீயே சொல்லு. ராஜா, அஞ்சலி, நான் வந்துடுவேன், நீ கவலைப்படாம. ராஜா, யார தத்து பொண்ண நினைச்சிட்டு இருக்கீங்களோ அவதான் உங்க உண்மையான பொண்ணு. நான் தூங்கிட்டு இருக்கிறப்போ அம்மா வந்து என் பக்கத்துல நின்னு என்னையே பாத்துட்டு இருக்கிற மாதிரியும் என்னை பார்த்து ஃபீல் பண்ணி பேசுற மாதிரியும் ஒரு கனவு. ராஜா, நீ கனவுல பார்த்தது இப்ப இங்க நிஜத்திலே நடந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு தான் உள்ள வரேன். அம்மா பெத்த பிள்ளை யாருன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அவங்க பொண்ணாண்டி இருக்கணும்னு ஏங்குறாங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ரிசல்ட் மட்டும் வரட்டும் ராஜா. நாளையில இருந்து பாரு, அவங்க ஏக்கத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன். போச்சு. இனிமே எங்களோட ஆட்டம் தான். நாங்க உனக்கு வேலைக்காரங்களா? துணிய தோவ, பாத்திரத்த விளக்கு, தண்ணி புடின்னு எங்களை எவ்வளவு வேலை வாங்கின. இனிமே நாங்க உன்ன எப்படி தண்ணி காட்டுறோன்றத மட்டும் பாரு. அது வரைக்கும் இவ இங்க இருப்பாளான்னு தெரியாது. இவ புருஷன உள்ள தள்ளியாச்சு, அடுத்தது இவ்வளவு விரட்டி விட வேண்டியதுதான். அவரை உள்ள தள்ள அவர் என்ன கொலை குத்தமா பண்ணாரு? அவரை விசாரிக்க தான் போலீஸ் கூட்டிட்டு போயிருக்கு. அவர் வந்துருவாரு. ஓ, அவன் வருவான்ற கனவுல இருக்கியா நீ? போனது போனதுதான். போலீஸ் விசாரணைக்கு வான் தான் கூப்பிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் தானே தெரியும் அவங்க விசாரணை என்னன்னு. போர்ஜரி பண்ணிருக்கான் மேடம், போர்ஜரி பண்ணிருக்கான். அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அதுக்கு போனவன் என்னைக்கு வருவானோ அவனை நேரம் லாக்அப்ல தள்ளி இருப்பாங்க. அது ஃபோர்ஜரி வீடியோ இல்ல, ஒரிஜினல் வீடியோ தான்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும்.
தெரிஞ்சு என்னம்மா பண்றது? ஃபோர்ஜரின் சர்டிபிகேட் பண்ணது போலீஸ். நீ அவங்களை எடுத்து நிப்பியா? பணிஞ்சு போனா ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ தான். எதிர்த்து நின்னா ஆயுள் தண்டனை, இல்லனா ஆயுஷ்க்கும் தண்டனை தான். அவகிட்ட எதுக்கு பேசிட்டு இருக்க ஜெயரமா? ஐஸ்வர்யா கிட்ட சொல்லி அவளோட கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லுவோம். ஆமாமா, இப்போ அத்தைக்கு இருக்கிற மூட்ல கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளுறாங்களோ, இல்ல கழுத்தை நெரிச்சு கொன்னாலும் கொன்றுவாங்க. இவ இருந்து நம்ம உயிர் எடுக்கிறதுக்கு பதிலா செத்து தொலையட்டும். ஏய், வாங்க போலாம்.